Hi makale, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நான் எல்லாம் வாங்கிருக்கேன் பார்க்க போறோம். நான் இதை அமேசான், மீஷோ, டி மார்ட்டின் விதவிதமா ரகரகமா வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்ல குவாலிட்டியில சூப்பரா இருக்கு. அது என்னென்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நீங்களும் அவ்வளோ வெயிட் பண்றீங்க தானே? அப்போ வை வெயிட்டிங், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இதில் மூணு ஐட்டமே இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் ஐட்டத்தை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்கிங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா தெர்மோகோலில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு புளி போட்டு வைக்கிற ஜாடி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செராமிக் மெட்டீரியலில் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக குவாலிட்டி செமையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், உப்பெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கக்கூடாது, மண்ணால் ஆனது இல்லாட்டி செராமிக் மெட்டீரியலில் உள்ள ஜாடியில் தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு பார்த்து தொலைஞ்சிட்டேன். சரி, பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிளாஸ்டிக்கில் போட மனசு வரல. அதனால் சரின்ட்டு ஆர்டர் பண்ணேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 ml போட்டிருக்கு. வெறும் 290 இந்த ரெண்டு பீஸுமே கிடச்சிது. மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். இதில் நான் உப்பு புளி ரெண்டுமே தனித்தனியாக போட்டு வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கிச்சனை அழகாக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு குக்கி ஜார் மாதிரி ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்குது. இது எதுக்கு மெயினாக வாங்கியிருக்கேன்னா என்னோடய சூப்பரான காஃபி பவுடரை கொட்டி வைக்க தான். ஆமாம், நான் காஃபி பிரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபிக்கு ஸ்பெஷலாக கிச்சனில் ஒரு பிளேஸ் வேணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ண ரெண்டு ஜார்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ரிட்டர்ன் போட்டுட்டு இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை நான் அமேசான்லேருந்து 799 ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருந்துச்சு, ஆனால் வந்தது கொஞ்சம் ஷைனியாக வந்தது. ஆனால் பரவாயில்ல, ரொம்பவே அழகாக டைட் லிட்டோடு இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய காஃபிக்கு ஸ்பெஷலாக ஒன்று கிடச்சிச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 4-in-1 கண்டெய்னர், அதாவது ஒரே டப்பாவில் நீங்கள் 4 பொருள் போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் ரொம்ப இடத்த அடைக்காது, 4 பொருள் ஒரே டப்பாக்குள்ளே போயிடும். ஸோ தனித்தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கெப்பாசிட்டியோட டீசெண்டாகவே இருந்துச்சு. இது நிறையா காம்போவில் வந்து அவைலபிளாக இருக்குது, பேக் ஆஃப் 3, 2, 1. நான் இதை இதை 599 வாங்கியிருந்தேன். உள்ளே இருக்க அந்த பார்ட்டிஷனை கூட நீங்கள் செப்பரேட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்னெல்லாம் வாங்கினா வெறும் 249 rupees தான். நான் மூணு வாங்கியிருந்தேன் 599. ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது ரீசெண்டாக வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்தேன், நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வீடியோக்காக உங்களுக்கு எடுத்து ஒன்று காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் 6 பீஸ், டோட்டலாக 18 வந்துச்சு. இது என்னோடய கிச்சனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு மாவெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய டப்பா, கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் டப்பா, அதே மாதிரி கடுகு சீரகம்லாம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் சின்ன டப்பா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு இதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக 500 18 கிடைக்கும், அதாவது 499 ஆக்சுவல் ப்ரைஸ். அதுவும் இது ஈவனாக இருக்கிறனால எல்லாம் ஒரே கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் நிறைய காம்போவில் வருது, பேக் ஆஃப் 12, பேக் ஆஃப் 6, பேக் ஆஃப் 9, அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டில் வருது. நான் இது 599 12 வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே கிளாஸ் ஜாரு தான். ரொம்ப யூஸ் பண்ணாத பொருள் என்னெல்லாம் இருக்கோ நான் அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கெப்பாசிட்டி பிடிக்காது, ஒரு 200 g வரைக்கும் தான் இதில் போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் வரைக்கும் தாங்கும்.
இதை வேறு காம்போஸ்லேயும் கிடைக்குது. நீங்கள் 2400 ml அந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இல்லாட்டி சின்ன பாக்ஸ் கூட பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இது நான் ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வந்து கொஞ்சம் நிறைய கொட்டி வைப்போம் இல்லையா, எது வாங்கினாலும் 1 கிலோக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா கொட்டி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் டிமார்ட்லேருந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஒன்று வந்து வெறும் 49 rupees தான், டிமார்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடச்சிது. கிச்சனில் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வச்சுருக்கனால நான் இதையும் நான் பிளாக்லேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 2-3 கலர்ஸ் இருந்துச்சு. டிமார்ட் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் வந்து ரெகுலராக டிமார்ட் போகமாட்டேன், பட் எப்போயாவது போகும்போதே இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்க பொருள், ரொம்ப சீப்பாக கிடைக்கிறத வந்து நான் வாங்கிப்பேன். அடுத்து இந்த ஒரு காம்போ பாக்ஸ் வாங்கினேன். இது மூணும் சேர்த்து 149 rupees, இதுவும் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. இதில் நான் கார்ன்ஃப்ளார், மைதா அண்ட் ரைஸ் ஃப்ளார் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஜிமிக்கி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.